அவர் கேட்டார், கிராமப்புறங்கள்ல இருந்து வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணணும். அந்த பசங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட வரணும்னா, இது போன தடவை நான் சொல்லியிருந்தேன், அவங்க விளையாட வரணும்னா ஒரு நாள் செலெக்ஷனுக்கு வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து தினக்கூலிக்கு வேலை செய்யறவங்க இருப்பாங்க அப்பா அம்மா. பையனை ரெண்டு நாள் பிராக்டிஸ் அனுப்புவாங்க, அடுத்த நாள் அனுப்ப மாட்டாங்க. எவ்வளவு முடியுமோ இந்த இன்ஃபர்மேஷன் பரவுதோ அங்கேருந்து ஒரு நாலு பசங்களை பார்க்கலாம். என்னோட கெப்பாசிட்டியிலேருந்து நிறைய பசங்க இன்னைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வராங்க, திண்டுக்கல்ல இருந்து ரெண்டு மூணு பசங்க வந்திருக்காங்க. ஸோ அப்ப நடராஜன் எப்படி சார் விளையாடு, எந்த பொசிஷன்ல? அதுதான் சார் சொல்றேன், நடராஜன் வந்த ஊர்ல இருந்து, நடராஜன் வந்த ஊர்ல இருந்து அவர் எப்படி வந்தாரு, எப்படி விளையாடினாரு, நடராஜன் எப்படி வந்தார்னு உங்களுக்கு கதை தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா கேட்டா மாட்டிப்பீங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து கதை வந்து குளோரியஸா இருக்கு சொல்லும் போது அவரோட கதையை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அவர் எப்படி விளையாடினார்னு யாரை கேட்டாலும் தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் விளையாடின டிஎன்பிஎல் டீம் திண்டுக்கல் டிராகன்ஸ். அவர் வந்து டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தது, அவர் எங்கேயோ கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாரு, எடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி திண்டுக்கல்ல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க முன்னாடி கூட. ஸோ காசு இருந்தவங்க தான் விளையாட முடியுங்கிறது இல்லை, காசு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆக்சசபிலிட்டி இருக்கு. அது எப்படின்னா, ஒரு பையன் வந்து இல்லாத ஒரு பையன் வந்து ஒரு வருஷம் விளையாடுவான், இருக்கிற பையன் அஞ்சு வருஷம் விளையாடுவான். அந்த பையன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூட்டை முடிச்சு முடிக்கிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதான் முக்கியம் இல்லை சார். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்றோம், ஒன்னும் இல்லை, கோச்சிங்கே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து லாஸ்டிங்கா இருக்கணும். யாரோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா யார் பண்றாங்க, பேட்மிண்டன்ல நீங்க புள்ளையில கோபிச்சந்த் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் புள்ளையில கோபிச்சந்தை பத்தி எழுதுறோம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்றாரு, டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணி மூணு நாலு மணிக்கு வந்து நிக்கிறாரு. ஒரு கோச்சா இல்லை யாரோ ஒருத்தர் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க டைமையும் எக்ஸ்பர்டீஸையும் மட்டும்தான் சார் கொடுக்க முடியும். இன்னி தேதிக்கு மத்த எல்லாத்தையும் என்ன போட்டு நிக்க முடியும் சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும், பண்றதுக்கு ஆளுங்க தயாரா இருக்கும், பண்றதுக்கு மீன்ஸ் மட்டும் கட்சா நல்லா இருக்கும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.